ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து ஒரு நல்ல சாரி வாங்கிட்டு நம்மளே தச்சு போடணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நான் வந்து முடிஞ்ச மட்டுக்கும் எல்லா சைஸ்லையுமே செஞ்சு காட்டுறேன். 36 இல்லை 37 உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற எக்ஸாக்ட் அளவில் கட்டிங் போட்டு வெட்டுங்க, உங்களுக்கு சரியாக வந்து பிளவுஸ் வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி மெத்தடில் கட்டிங் போட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கிறேன், எனக்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சாரியில் நம்ம வந்து பிளவுஸ் வந்து நம்மளுக்கு பிளெயினாக தான் வந்திருக்குது. இந்த முந்தான ஹெட் பீஸில் உள்ள டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாரியில் வந்து நல்ல 1500 சாரியில் ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இந்த டிசைனையே நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எப்படி நான் சும்மா ஒர்க் பண்ணுறேன், நம்மளே ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிகினஸாக இருந்தால் நீங்கள் எப்படி செய்யலாங்கிறத ஈஸியான முறையில் விளங்குற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இதை பாருங்கள். நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் மோஸ்ட்லி நான் கழுத்து, இடுப்பு பகுதி, இந்த கைப்பகுதி எல்லாமே அந்த லைனிங் துணியிலேயே அப்படியே தூக்கி போட்டு மடித்து தைச்சிருவேன். அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. சாதாரண இப்படி நார்மல் பிளவுஸ் தைக்கையில் மட்டும்தான் நான் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்குக்கோ கீழேயோ எல்லாமே திருப்புறதுக்கு ரெடி பண்ணுவேன். நான் இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம உயரத்துக்கு ஃபஸ்ட்டு, அதாவது கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுக்கிறேன். லைனிங் பிளவுஸ்னால 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சு. இந்த 1/2 இன்ச்சு கோடு போட்டதுக்கு பிறகு இந்த பிளவுஸ்ட லென்த்து இப்போ நீங்கள் 36 to 37 சைஸ் தான் நான் வெட்ட போகிறேன். ஒரு 13 to 14 வச்சுக்கிறலாம், அவ்வளோ போதும் பிளவுஸ்ட லென்த்து. இப்போ நான் இந்த இடத்துல வந்து 13.5 மார்க் பண்ணுறேன். இல்லை நீங்கள் 14 வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 13.5 மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது மேலே நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்க ஒரு 1/2 இன்ச் தேவை. அந்த 1/2 இன்ச்சை நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உங்கள் நல்லா விளங்கியிருக்கும். லென்த்தும் மேலையும் கீழையும் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். அடுத்தது மெயினான கால்குலேஷன், அதாவது என்ன மெஷர் 36 to 37 எந்த உடம்பாக இருந்தாலும் ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறங்க. முன்னு அதாவது 4 பீஸாக தான் போட்டு விட்டுறோம், 1 இன்ச் ஆட் பண்ணணும் மொத்தத்தில். அதாவது 36 to 4 இன்ச் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 40. அதை 4 பகுதியாக பிரிச்சுக்கிறணும், 10. இப்படி செய்ய முடியலைன்னு சொன்னால் நீங்கள் மொத்தத்திலேயே இந்த 36 இருக்குதானே அதை 4 டிவைட் பண்ணிக்கணும், 9. அதோட 1 இன்ச் கூட்டினா 10. அப்போ 4 பக்கமாக போடுற நேரம் 40. அப்படி ரெண்டுமே கால்குலேஷன் ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ 37, சப்போஸ் 37 இருக்குது எனக்கு, 1 இன்ச் கூட இருக்குன்னா அதை 4 சேர்த்துக்கிறேங்க, 41 வரும். அதை 4 டிவைட் பண்ணால் 10 1/2 வரும். இதுதான் உடம்போட மெஷர். இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்ட், அடுத்து இடுப்புன்னு சொல்லிட்டாவே இங்கே என்ன ஆன்சர் ஃபார்முலா வைஸ் பராரம் இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதோட 1 இன்ச் குறைச்சி மார்க் பண்ணிக்கிறணும். அதாவது 10 இன்ச் உடம்பு நம்ம மார்க் பண்ணுறோன்னா கீழே இடுப்புக்கு வந்து 9 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல 10 1/2 மார்க் பண்ணுறோன்னா அங்கே 9 1/2 மார்க் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா வைஸ் பராரம் நம்ம சொல்கிறது. சப்போஸ் இதில் மட்டும் நீங்கள் மேலே ஃபுல்லாக ஃபார்முலா வைஸ் பராரம் செஞ்சுட்டு இடுப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் இந்த 13.5 இன்ச் பிளவுஸ் பின்னாடி திருப்பிட்டு 13.5 இன்ச் வர்ற உயரத்தில் 13.5 or 14 எந்த உயரம் எடுக்கிறீங்களோ அந்த உயரத்தில் டேப் அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ, சப்போஸ் 28 வரலாம், 30 வரலாம், என்ன இடுப்பு வருதோ அதை 4 பிரிச்சுட்டு கீழே மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபார்முலா வைஸ் பராரம் 1 இன்ச்சு குறைச்சி தான் நான் மார்க் பண்ணுவேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கெல்லாம் நான் ஃபார்முலா வைஸ் பராரம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து டைம் பத்தாது. ஸோ நான் அதனால் என்னை மாதிரி நான் ஃபுல்லாக இந்த பாருங்க, நான் டீப்பாக போட்டிருக்கிற பிளவுஸ் இந்த ஃபுல் இறக்கும். இந்த டீப்பாக போடுறதுன்னு சொன்னால் நீங்கள் 36 to 37 5.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறலாம். சப்போஸ் ஃபுல் நெக் போடுறதா இருந்தால் ஃபுல் 7.5 இல்லாட்டி 7.5 வைக்கணும். அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ டீப் நெக் பிளவுஸ் தான் போட போகிறேன். 5.5 மார்க் பண்ணுறேன். 5.5 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நேராக ஒரு கோடு போடணும். இந்த கோடு எவ்வளோ தூரம் வரணும்னா இந்த மேலேருந்து 6 மார்க் பண்ணணும். 6 மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த லென்த் வந்து 6, இந்த ஷோல்டர் வந்து நம்ம 5.5 வச்சுருக்குறோம்.
அடுத்தது உடம்பு மக் பண்ணணும். உடம்புக்கு வந்து நம்ம இங்க எடுத்திருக்கிற இந்த 10 இன்ச்சை மக் பண்ணணும். இந்த கோட்ல இருந்து 10 இன்ச்சுக்கு நான் மக் பண்ணிக்கிறேன். இதுதான் 10 இன்ச்சு. மக் பண்ணிட்டு இந்த ஆம் ரவுண்டோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல 10 மக் பண்ண இடத்துல இப்ப நீங்க 37 இருந்தா 1/4 இன்ச்சு சேர்த்து மக் பண்ணுங்க. 10 1/2 மக் பண்ணுங்க. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த 10 மக் பண்ண இடத்துல இந்த இடத்துல 9 மக் பண்றேன். இந்த 9 மக் பண்ணிட்டு இதையும் இதையும் கிராஸா சேர்த்து விட்டுறலாம். உடம்பு நாங்க என்ன மக் பண்ணிருக்கிறோமோ 10, இந்த இடத்துல 9. சப்போஸ் இங்க 10 1/2 மக் பண்ண இங்க 9 1/2 மக் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து 1/2 to 2 இன்ச் வரை விட்டுக்கலாம். நான் 1/2 இன்ச்சே விடுறேன். அவ்வளவுதான். இத போட்டுட்டு அதையும் நம்ம வந்து கிராஸா சேர்த்து விட்டுறலாம். அதான் போட்டாச்சு. இப்ப இந்த 6 இருக்கு தானே, இந்த இடத்துல இருந்து 6 வச்சிருக்கிறோம். இதுல வந்து நீங்க வந்து 3 இன்ச் மிட் பாயிண்ட் பாத்துக்கிறீங்க. 3 இன்ச்சு பார்த்துட்டு அந்த 3 இன்ச்ல இருந்து ஒரு ரவுண்ட் ஷேப், ஒரு சீடியோ இல்லாட்டி இப்படி ஒரு ரவுண்ட் ஏதாவது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு, அதை கொண்டாந்து இதுல வச்சுட்டு இப்படி கர்வ் கொடுக்குறக்கு, அந்த 3 வர்ற இடத்துல இருந்து வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு சொல்லல இன்னொரு 1/2 இன்ச் உள்ள தள்ளிட்டு இப்படி வரும். முன் பகுதிக்கு இப்படி வந்து இதோட சேர்ந்துடும். அவ்வளோதான். அது முன் பாட்டு, இது பின் பாட்டு. இப்ப நம்ம எல்லாம் மக் பண்ணிட்டோம். அடுத்து நெக் பீஸ் 2.5 இன்ச் வைக்கலாம். அதாவது நான் இதுக்கும் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஃபார்முலா வந்து நம்ம கழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மெஷர் இருக்கு இல்லையா. இந்த 5.5 பாதி 2.75 அதுல வந்து 1/2 இன்ச் குறைச்சிட்டு 2.25 வச்சுக்கலாம். அப்படி இப்ப நான் வந்து 2.5 மக் பண்றேன். 2.5 மக் பண்ணிட்டு மேல இருந்து உங்களுக்கு எவ்வளோ டெப்த் கொடுக்கணுமோ, இந்த 13 14 அதாவது தையலுக்கு போயிடும், 13 இருக்குது, இதில் எவ்வளோ தூரம் ஆழம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இறக்க கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல 9.5 மக் பண்ணுறேன். மக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வேணாலும் விரிச்சுக்கிறலாம். இதே சரியாக 2.5 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சரியாக ஃபஸ்ட்டு நேராக கூடு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்த வந்து இப்படி இதுக்குள்ளேயே செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மேலே மட்டும் சரியாக அதே அளவு இருந்து நான் வந்து கீழே வந்து இப்படி ஒரு கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சரியாக இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அளவு கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அகலப்படுத்திருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, பேக் பார்ட் கம்ப்ளீட்டாக வெட்டி முடிச்சாச்சு, மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை கட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக பேக் பார்ட்டு வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பகுதியில் போட்டுக்கலாம். இந்த கேப்பு நம்மளுக்கு வந்து இந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு போக எந்த இடத்துல அந்த கேப் வந்து செட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறணும். 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச், அதாவது நம்ம அந்த உக்ஸ் பட்டி தைக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து தையலுக்கு கொஞ்சம் துணி விட்டுக்கலாம். வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உக்ஸ் பட்டி வைக்கிறதுக்கு. அடுத்தது இந்த அளவு என்ன நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிருக்கிறோமோ அதே சேம் மெஷர்மெண்ட், அதாவது இந்த நெக்குக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோங்க. ஷோல்டர், இந்த ஆம் ரவுண்டு எல்லாம் நம்ம அப்படியே இதை வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இது என்ன அளவு நம்ம மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த அளவு மறைஞ்சி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த உடம்பு கீழ் பார்ட் வருது மெயினாக கவனிங்க. இது வந்து நம்மளுக்கு கிராஸாக வருது. அதை கிராஸாக இல்லாமல் மேல இப்படி ஸ்கேல் ஒன்று வச்சுக்கிறோங்க. பிகினஸாக இருந்தால் இதெல்லாம் வாங்கிக்கிறோங்க. நேராகவே நம்ம போட்டுறணும். இப்போ இந்த மேலேருந்து இந்த இடத்துலருந்து நம்ம கிராஸாக போடாமல் நேராகவே போட்டுறணும். இந்த இடத்த மட்டும் பின் பக்கம் உள்ள மாதிரி கிராஸாக போட்டுறக்கூடாது. மேலேருந்து நேராக போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை சரியான சைஸை நம்ம கோடு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கோடு போட்டாச்சு. எடுத்துட்டு இந்த சரியான அளவு போக 1/2 இன்ச்சு நம்ம அந்த பட்டி பீஸை நான் இதிலே மார்க் பண்ணிடுவேன். நான் சில வீடியோவில் 1 இன்ச்சு சொல்லியிருப்பேன். அது எதுக்குன்னா நீங்கள் பிகினஸாக இருக்கிற நேரம் தையல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அதுக்கும் தையலுக்காக தான் 1 இன்ச்சு கூட சொல்லியிருப்பேன். இப்போ நான் இதில் உங்களுக்கு 1/2 இன்ச் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சு வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பீட் பாஸ் அந்த ஃப்ரண்ட் இப்போ இந்த ஃப்ரண்ட் பா அந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நெக் கோடு இறக்க போட்டிருக்கோம்,
இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு 6.5 மார்க் பண்ணணும். மேல இருந்து 6.5 மார்க் பண்ணிட்டு கோட் போட்டாச்சு. இதையும் நம்ம கோட் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதுல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்போ பெட்டி ஷேப்போ ஓவல் என்ன வேணாலும் நம்ம ஷேப் இந்த பெட்டிக்குள்ள கொடுத்துக்கலாம். அடுத்தது இது ஷோல்டர். இப்போ இதுதான் நம்மளோட ஆர்ம் ரவுண்டு. நான் சொன்ன மாதிரி இந்த நடு சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளுக்கு தள்ளிட்டு அதுதான் மூன் ஸ்லீவு. மூன் கை இப்படி வந்து அவ்வளோதான். இதை தான் நீங்கள் கட் பண்ணணும், இதை கட் பண்ணக்கூடாது. அடுத்தது மெயினானது உங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஹைட், அது மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து இந்த ஷோல்டர் இருக்குது தானே நடு பாயிண்ட் நான் பார்க்குறேன். இந்த நடுவில் இருந்துட்டு நம்ம வந்து இந்த உடம்பு பகுதி இங்கே வச்சோம் அந்த 10 பகுதியை நான் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து 10 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து ஒரு 2.5 to 3 இன்ச் போடலாம். இப்போ எனக்கு வந்து நான் 2.5 இன்ச் போடுறேன். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் என்ன, எனக்கு 2.5 இன்ச் போதும். நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தால் 3 இன்ச் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் 2.5 இன்ச்க்கு மார்க் பண்ணுறேன். அப்போ 10 உடம்போட ஒரு 12.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு செஸ்ட் உயரம், செஸ்ட் பாயிண்ட்டில் முன்பட்டிட உயரம். அந்த இடத்துல கூட போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த நம்ம கழுத்துக்கு இங்கேருந்து 3 இன்ச் விட்டுருக்குறோம், அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். 3 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இந்த இடம் 3 இன்ச்சு, இந்த இடம் 10 இன்ச்சு, இந்த இடம் 2.5 இன்ச்சு. இப்போ இந்த 3 இன்ச் இடைவெளி விட்டுட்டு நம்ம வந்து ஹைட், அதாவது கப்போட அகலம், நான் எனக்கும் 2 இன்ச் போதும். நீங்கள் ரொம்ப பெரிய செஸ்டாலாக இருந்தால் 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துலருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஒரு இன்ச்சாக டிவைட் பண்ணி இந்த நம்ம செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த 10 அந்த புள்ளியில் கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டு இதையும் இதையும் இப்படி முக்கோண ஷேப்பில் போட்டு விட்டுறணும். அடுத்தது இந்த எண்டு இருக்குது, இந்த முக்கோண எண்டுலேருந்து ஒரு 1.75 இன்ச் தள்ளிட்டு ஒரு 1/4 இன்ச் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் 1/4 இன்ச் 1/4 இன்ச் சேர்த்தா 1/2 இன்ச்க்கு ஒரு டாட். அதே மாதிரி இப்படி கை பக்கம் இந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த எஜ்ஜு முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு அதுலேயும் 1/4 இன்ச் 1/2 இன்ச் தான் மொத்தத்தில் டாட்டு, ரெண்டு பக்கம் 1/4 இன்ச் மாதிரி பிடிச்சிடணும். அவ்வளோதான். அடுத்தது இந்த ஷேப் கொடுக்கணும், போர்ட் ஷேப்பு. இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கிறணும். இந்த பக்கத்துக்கு வந்து ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றிக்கிறணும். ஏற்றிட்டு இந்த கூடை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இதை கூடை, அதாவது இந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த கூடை இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கூடை இந்த 1.5 இன்ச்சோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ஷேப் கொடுக்க இதை அப்படியே கொண்டாந்து இதோட வளைச்சு இதோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த பீஸ் அப்படியே நம்மளுக்கு பட்டி பீஸ். இது வந்து நிறைய 1 இன்ச் தையலுக்கு போயிடும். இந்த இடைவெளி தான் நம்மளுக்கு பட்டி பீஸ், மற்றது இது தான் உடம்போட சைஸ். இப்போ அப்படியே நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். மேலேருந்து செஸ்ட் பாயிண்ட் 10 வச்சுட்டேன், அதிலேருந்து 2.5 அல்லது 3 வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு இந்த நெக்கடை அகலம் விட்டுருக்குறோம், 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சோ அந்த அகலத்தை விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு இந்த இடத்துல அந்த 2 இன்ச் விட்டுருந்தேன்னா இந்த 2.5 இன்ச், 3 இன்ச் கழுத்துக்கு விட்டுருந்தீங்கன்னா 3 இன்ச். இப்போ அந்த இடத்த விட்டுட்டு டாட்டட் அகலத்தை மார்க் பண்ணணும். அகலம் இந்த எண்டு பெரிய டாட் சென்டர் டாட் மார்க் பண்ணோன்னே இதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச், 1.5 தள்ளி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு டாட். அதே இந்த சென்டர்லேருந்து ஆப்போசிட் கை பக்கம் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு டாட். போர்ட் ஷேப் கொடுக்க இது வந்து 1.5 இன்ச், இது வந்து 1 இன்ச் கொடுத்துட்டு இந்த கோடோடு இதை சேர்த்து விட்டுறணும், இந்த கோடோடு இதை சேர்த்து விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை அப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், இப்படி தான் வரும். இதுலேயும் இந்த பட்டி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வராது. இந்த டாட்டோட 2 இன்ச் அகலம் இது இப்படி சுருங்கின பிறகு வச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பட்டி பீஸு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு, மாற்றி போட்டக்கூடாது. இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்போ தான் அந்த ஷேப் பிளவுஸ்க்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிறங்க. அவ்வளோதான். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம்.
ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு இவ்வளவு துணி தான் இருக்குது. இதை நான் நாளா மடிச்சு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து 11 இன்ச் ஸ்லீவ் வேணும். எல்போ ஸ்லீவ் மேலே கீழே 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் தையலுக்கு விட்டு 12க்கு நான் மக் பண்ணுறேன். சரியா 12க்கு இந்த இடம் இருக்குது. அடுத்தது இப்போ கீழ், அதாவது மேலே 12 மக் பண்ணியாச்சு. இதோ இதுவரை நம்மளுக்கு 12 இன்ச். இப்போ மேலே இருந்து ஒரு 3.5 இன்ச்க்கு நான் வந்து டவுன் பண்ணிக்கிறேன். ஒரு கோடு டவுன் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே அடி அகலம், இந்த அகலம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. எனக்கு 5.5 வேணும். 5.5 ஃபுல்லாக 11 இருக்கு, அதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன். அப்போ 5.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து கிராஸை, இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸை இந்த சென்டர் வரையும் நான் கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்தது இந்த நாங்கள் இந்த கோடு முடியுது இந்த இடத்துல இருந்து உயரம் வரையும் இப்படி கிராஸை நம்ம கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த புள்ளி, இந்த கிராஸாக கோடு போட்டிருக்கோம் தானே, இந்த இடத்துல இருந்து நம்ம மிட் பாயிண்ட் பார்க்கலாம். இது எவ்வளோ இருக்குதுன்னு, இதிலிருந்து 8 தான் இருக்குது. அதாவது இதுவும் ஒரு வந்து ஷார்ட்கட்டான வழி. இப்போ நம்ம உடம்பு வந்து எக்ஸாக்ட் 36 சைஸ் தான் நான் வெட்டி காட்டுறேன். எக்ஸாக்டாக 4 பிரித்தா 9 வரும். அதோட 1 இன்ச் குறைச்சாவே 8 இன்ச் தான் வரும். அப்போ அதே மாதிரி இந்த பண்ணு சரியாக 8 வருது. அப்படி தான் ஒரு ரஃபாக கல்குலேட் பண்ணுறது. இப்போ இந்த நடு கோடு போட்டாச்சு. இதில் 8 இருக்குது. இதில் சென்டராக 4க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிட்டு மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேங்க. இப்போ மேலே இருந்து இப்படியே வளைச்சு கையை கொண்டாந்து இந்த கோட்டு, இந்த மேலே வச்சுருக்கோம் இந்த புள்ளி, இந்த புள்ளியிலருந்து அப்படியே கொண்டாந்து இதை இதோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி மேலேருந்து கூட ஆரம்பித்து அப்படியே கொண்டாந்து இந்த கீழ் புள்ளி இருக்குது இதில் கொண்டாந்து இது ஃப்ரண்ட் ஸ்லீவ். அவ்வளோதான். ஃபிஷ் கட் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு விளங்கியிருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு உயரம் எடுத்துக்கிறங்க, 3.5 இன்ச் டவுன் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறங்க. அந்த கோடில் அந்த கீழே அடி அகலத்தை 5.5 அஞ்சோ 4 6 உங்களுக்கு என்ன அகலம் வேணால் இருக்கட்டும், அந்த அகலத்தை அப்படி கிராஸாக கோடு போட்டுக்கிறங்க. போட்டுட்டு இந்த மிட் பாயிண்ட்டில் ஒரு கோடு போட்டுட்டு அதை நடுவு சென்டர் பார்த்துட்டு மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் வச்சுட்டு மேலே ஒரு கர்வ் கொடுத்து அந்த 1/2 இன்ச் டச் பண்ணுற மாதிரி கொண்டாந்து இறக்கி விட்டுருங்க. அதே மேலேருந்து கொண்டாந்து கீழே விழுந்த 1/2 இன்ச்சில் அப்படியே அதை டச் பண்ணுற மாதிரி கொண்டாந்து போட்டுட்டா ஒரு ஃபிஷ் கட் மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு இது தையல் 1/2 விட்டுருக்கோம் உடம்புல, இங்கே காணாது. இன்னும் ஒரு சின்ன ஜாயின் போட்டுக்கிறோம். 1/2 இன்ச் தையலுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த 1/2 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுதான் ஒரிஜினல் அளவு. இப்போ இதில் வந்து நம்ம சின்ன துண்டு ஜாயின் போட்டுக்கிறோம். இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு துணி இந்த இருக்குன்னா, இப்போ 4 கை இருக்குன்னா இதை 4 மடிச்சிட்டேன். இதை இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த துணியை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை இப்படி கொண்டாந்து இதில் சேர்த்துட்டோன்னு சொன்னால் இந்த இப்படி வந்துடும். அப்போ நம்மளுக்கு சரியான அளவு வந்துடும். இப்போ இந்த எக்ஸாக்ட் அளவை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை விரிச்சு வச்சுட்டு ரெண்டு கையையும் இப்படி விரிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு. இதுவும் மாறிடாமல் இது முன் கையில் தைக்கணும். அப்போ ஃப்ரண்ட்டுன்னு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பேக் கைக்கு வரணும். இவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். இதை மெயின் பீஸில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம இதுதான் ப்ளவுஸ் பீஸுன்னு சொன்னால் இருங்க, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பின்னு கொடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து எந்த துணியுமே மூவ் ஆகாது. சரியான அளவில் நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் ஆகும். நான் இப்போ ஏன் இந்த வீடியோவே நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஐயோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களே நம்மளுக்கு தெரியலையே நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக நீங்களும் செஞ்சு போடணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ மார்க் பண்ணி மெதுவாக செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரியாக அந்த அளவே விட்டாமல் ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு 1/2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டுவோம். அப்போ நம்ம தச்சு முடித்த பிறகு அந்த அளவு நம்ம வந்து சரி பண்ணிக்கிறலாம்.
இப்படி போட்டுட்டு நான் நெக் பீஸை வந்து கட் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து நான் சும்மா சரியான அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக் பீஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதனால நான் வந்து அந்த சரியான அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணல, தச்சு ஒர்க் பண்ண வர்றது கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துறேன். இந்த ரெண்டும் சரியாக கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் அதாவது பேக் பார்ட்டு வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பின்ன இந்த இருக்கு. இப்போ எக்ஸாக்ட் இந்த நம்ம இந்த மிச்சமுள்ள பகுதியில் இதையும் இப்படியே போட்டுக்கிறணும். போட்டுட்டு இப்போ இதை கொஞ்சம் மேலே ஏற்றினோம்னா இங்கே துணி நம்மளுக்கு குறையும், அதனால நம்ம கீழே இறக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போடணும். போட்டுட்டு இதே அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இதையும் நீங்கள் பின் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. வெட்டிக்கிடுவோம். ஆனா இதுதான் சரியான அளவு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வரையில இந்த உள்ளுக்கு இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இந்த உயரத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இதுதான் நம்மளுக்கு இந்த பக்கத்துக்கு இது தேவையில்லை, நம்மளுக்கு இந்த பேக் கை தான் தேவை. அவ்வளோதான், இது சரியான அளவு. இப்ப இதுலயுமே நம்மளுக்கு டிசைன் போடுற அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம பட்டி பீஸ் எடுத்துக்கிடுவோம். நான் இந்த இடத்த இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம கனமாக இருக்கு, இதை அப்படியே உள்ளுக்கு மடிச்சு விட்டுறலாம், அதனால இதை எடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு பட்டி பீஸை எடுத்துக்கிறேன். ஆனால் எக்ஸாக்ட் அளவு இது தான். இப்போ இது தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் இந்த கையே. இப்போ இதில் நம்ம இதை ரெண்டையும் சேமாக வச்சுக்கிட்டோம்னா மாக்குள்ளதான் பார்ப்போம். இப்போ நடுவில் வந்து சென்டர் பார்த்துக்கிறேன், ஸ்லீவில் ஒரு 7 1/4 வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 7 1/4 இருக்கு. அப்போ நம்மளுக்கு இதுதான் சென்டர் பார்ட்டு, இதுதான் நம்மளோட ஸ்லீவோட நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியிலருந்து எனக்கு ஒரு பக்கத்துக்கு 5.5 வேணும். அப்போ இந்த இடத்துலருந்து 5.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டு ஸ்லீவோட அகலம். அந்த அகலத்தை ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிறேங்க. மற்றது நம்மளுக்கு தையலுக்குள்ள எக்ஸஸ்ஸு. அப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த சாரியில் நான் வந்து நீங்கள் உங்களுக்கு திசையில் வாங்குகிற நேரம் என்ன டிசைன் இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. இல்லையா ரேண்டமாக இப்படி ஒரு டிசைன் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்குது, அந்த மாதிரி நான் செய்ய பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல வந்து நடு சென்டர் கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இதை நடுவில் ஃபுல்லாக எடுத்து விட்டுருவோம். இதில் வந்து இப்படி இந்த இடத்துலருந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராஸாக கோடு போட்டுக்கிடுவோம். அந்த கீழேருந்து ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்தது இந்த ஒரு இந்த இடைவெளி கேப் எவ்வளோ விட்றேன்னா, இதெல்லாம் நம்ம ரேண்டமாக நம்ம செய்கிறது தான், எக்ஸாக்டாக இப்படி தான் செய்யணும்னு இல்லை. நான் வந்து இந்த கிராஸாக ஒரு 3 இன்ச் அகலம், 3 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிட்டு வர்றேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்டோன் வச்சு செய்ய போகிறேன். 3 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு 3 இன்ச் கோடு போட்டுட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இதோடு சேர்த்து விட்ருவோம்.
அடுத்தது இந்த 3 இன்ச் விட்ட மாதிரி இன்னொரு 3 இன்ச் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதையும் நான் கூட போட்டுக்கிறேன். போட்டுச்சு. அடுத்தது சரியா நம்மளுக்கு 3 இன்ச் வருது. அப்ப இதுல ஒரு கூட போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு இந்த பகுதியோட கட் ஆயிரும். அப்ப இவ்வளவுதான் நம்மளுக்கு வரும். அதுக்கு பிறகு இப்ப இந்த கூடு போட்டதுல நம்ம வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் பாக்ஸா போட போறேன். இதுதான் நம்ம பாக்ஸ் போட்டுறோம். இந்த இடம் சென்டர். இப்ப இந்த 4 பகுதி அதே மாதிரி திருப்ப 2 இன்ச் அகல விட்டுட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு அரைவாசிக்குத்தான் டிசைன் வரும். இதெல்லாம் தையலுக்கு போயிடும். இப்ப நான் சின்ன ஷேப் தான் போட்டுறேன். அவ்வளோதான். இப்ப இந்த மாதிரி டிசைன் வரும். இப்ப இது ஃபுல்லா 5 செக் போட்டிருக்கேன். இப்ப நீங்க இந்த செக்கை வந்து அப்படியே சதுரமா போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கா மார்க் பண்ணிட்டா கீழையும் உளுந்துரும். அப்ப 2 கைக்குமே மார்க் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் வர்றதுனால இந்த பெரிய ஸ்டோன் எடுத்திருக்கிறேன். இதுல சின்ன ஸ்டோனும் இருக்குது. இப்ப நம்ம இந்த பெரிய ஸ்டோன் எடுத்து இந்த கார்னர்ல வந்து நம்ம ஒட்ட போறேன். இந்த பெரிய ஸ்டோன் எடுத்து இப்படி கார்னர்ல 4 கார்னர்லயும் ஒட்டிடுவேன். இப்படி 4 கார்னர்லயும் ஒட்டிட்டு இந்த இடத்துல வந்து இந்த கோடு கல்லா இந்த மாதிரி த்ரெட் களி நூல் சொல்லுவோம், எம்ப்ராய்டிங் நூல், சரி அது வந்து காட்டன் நூல். இந்த நூலை வந்து ஒத்தப்பட்டா எடுத்து சங்கிலி தேல் அப்படி சுத்தி வர போட்டுருவேன். சரி, சங்கிலி தேல் சுத்தி வர போட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் உள்ளுக்கு இறக்கி வச்சுக்கலாம். மேல எக்ஸாக்டா கூற நம்ம ஆப்ஷனல் தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சா நம்மளுக்கு உள்ளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன இந்த ஷேப் தான் இல்லைன்னு வேறு எந்த ஷேப் போட்டு சரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்களை அடுக்கிக்கலாம். இப்போ இதை வந்து உள்ளுக்கு வர மாதிரி செய்யலாம். நான் எல்லாமே வெளியில் வர்ற மாதிரி தான் இந்த ஷேப் வச்சுருக்கேன், இந்த திலகம் ஷேப்பு. இப்போ இப்படி நீங்கள் எல்லா ஸ்டோனையும் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டோனில் வந்து 2 ஹோல் இருக்குது, அதில் நம்ம தையலும் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து கலடாது பிரியாமல் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இருக்குது தானே, இந்த ஸ்டோன் செயின் கடையில் கிடைக்கும். இந்த ஸ்டோன் செயின் எடுத்துட்டு இந்த இருக்குது, இதை அப்படியே இந்த ஒரு ஸ்டோனை சுற்றி அப்படியே நம்ம வந்து சரியான அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு அளந்து பார்த்துக்கிறோங்க. இப்படி தான் அளந்து பார்க்கணும். எப்படின்னா இந்த ஸ்டோன் அப்படி அடியில் வச்சுட்டு ஒரு எக்ஸாக்டாக ஒரு அளவு வச்சுட்டு இப்படியே இதை சுற்றி பார்க்குற நேரம் எவ்வளோ தூரம் இந்த அளவு வருது, அப்போ அந்த அளவை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே ஸ்டோன் அளவு தானே, அப்போ அதே மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி கொண்டாந்து இதை சுற்றி நம்ம வந்து கம் வச்சு ஒட்டிடணும். இந்த அப்போ இந்த ஸ்டோனில் அப்ளை ஆகிருக்குது, அதுக்கு தான் நான் இந்த ப்ளவுஸை போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி இப்படி கவர் ஆகிரும். ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கிடைக்கும் கடையில், இதை எடுத்து இந்த ஸ்டோனை சுற்றி கவர் பண்ணி எடுத்துருங்க. அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அதாவது இந்த பாருங்க இப்படி போட்டுட்டு நீங்கள் இதை சுற்றிடுறீங்க. இந்த ஸ்டோன் வந்து நம்ம சுற்றி முடித்தாச்சு. அதுக்கு பிறகு நான் இன்னொரு சாமான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்குறேன். இதுக்கு மேலாலையும் சக்கரின்னு சொல்லுவோம், இது ஒவ்வொரு சைஸில் கிடைக்கும். இதுக்கு மேலாலையும் ஸ்டோன் ஒட்டலாம், இல்லை த்ரெட் ஒர்க்கும் பண்ணலாம். நான் இதை வந்து இந்த இதை பிடிச்சிட்டு இதை சுற்றி வர இதுகளை அப்படியே இந்த வட்டத்தை சுற்றி இந்த சக்கரியை வந்து ஃபில் பண்ணிடுவேன். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குது இந்த சக்கரியில், இது ரொம்ப ஸ்மால் சைஸ், பெரிய சக்கரியும் கடையில் கிடைக்கும். இந்த சின்ன ஹோலில் வந்து ஒன்றும் நான் வந்து இந்த எம்ப்ராய்டிங் நூலை வந்து அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி உள்ளுக்கு போட்டு இறக்கிடுவேன். இல்லை ஒரு பீடு ஏதாவது குட்டி பீடு கிடச்சிச்சின்னா அதை எடுத்து இதில் வச்சு உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணினா அது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்துடும். சுற்றி வர கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஸ்டோனை கவர் பண்ணி இந்த 2 ஒர்க்கு கொடுத்துட்டு இந்த கோடு போட்டிருக்க இடத்துல எல்லாம் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு சங்கிலி தேல் போட்டுருவேன். மற்றபடி இந்த உள்ளுக்கு பிளாங்க் இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சீக்வன்ஸ், அதுனா கொஞ்சம் ரொம்ப நம்ம கிராண்ட்ஸாக இருக்கானே, அப்போ இதில் வந்து இந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக இந்த நடுவில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டோன்னா நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும். மீதமுள்ள பிளாங்க் இடத்துல எல்லாம்
சின்ன ஸ்டோன் வச்சிருக்கிறேன். அந்த சின்ன ஸ்டோன் எடுத்து குட்டி குட்டியாக அப்ளை பண்ணி இந்த பிளவுஸ் டிசைன், இப்போ இதே டிசைனை வந்து ரெண்டு ஸ்லீவ்லையும் போட்டுட்டு பேக் பார்ட்லேயும் வரைஞ்சி போட்டுருவேன். போட்டுட்டு இந்த அழகான ஒர்க் பிளவுஸ் வந்து ரெடி ஆகிரும். இந்த ஒர்க்கை நான் செய்யல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி செய்யலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் என்ன டிசைன் வேணுமோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேங்க. எம்ப்ராய்டிங் நூல் சில்க் த்ரெட் எடுத்துட்டு இதில் வந்து நான் ஒரு சிங்கிள் பீஸாக போட்டு எடுத்துருக்கிறேன். நீடில் நான் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்குறேன். அதை சுற்றி ஒரு சங்கிலி தையல் போட்டுக்கிறேன். அப்போ வந்து அது நல்லா நம்ம ஸ்டோன் ஒட்டின பிறகு தைக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே தையல் போட்டுக்கிறேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதையும். இதுதான் இல்லை, நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பட்டன் வரைஞ்சிட்டு நீங்கள் இப்படி நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கரலாம். என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வரைஞ்சிட்டு அதில் கனெக்ட் பண்ணி செய்கிறதுலாம். இதுக்கு பேர் சங்கிலி தையல் அல்லது செயின் ஸ்டிச்சு. அப்படியே நம்ம வந்து இது நூல் திக்னஸ் கூட கூட பெருசாக வரும். இதே இது இது நான் சிக்ஸ் டேன்ஸ் இருக்குது, ஆறு இது இருக்குது. இது ஒத்தப்பட்டில் போட்டால் மெல்லிஸாக வரும். நான் ஆறு பீஸையுமே அப்படியே போட்டு எடுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நூல் போட்டுக்கிறணும். உள் பக்கம் திருப்பிட்டு அதுக்கு மேலாலே நம்ம இன்னொரு இப்படி ஒரு நெடியில் உள்ளுக்கு போட்டு எடுத்துட்டு நாட் இந்த நூலை எடுத்து இப்படி நாட் போட்டோன்னு சொன்னால் அந்த நூல் வந்து நின்றுக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த நாலு எட்ஜஸ் இருக்குது தானே, இந்த நாலு எட்ஜஸ்லேயே நான் வந்து ஸ்டோன் இந்த பெரிய ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டோனில் ஹோல் இருக்குது, தச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது காஞ்ச பிறகு நான் வந்து க்ளூ தேவைக்கு மட்டும் எடுங்க. நான் நிறைய வாங்கி வச்சுட்டு எல்லாம் நாள் ஆனோன்னு கொஞ்சம் அந்த கம்மெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்பைக்கப்போ தேவைக்கு எடுத்துக்கிறேங்க. அடுத்து இந்த ஸ்டோனை எடுத்து இதுக்கு இந்த ஸ்டோன் செயின் எடுத்துக்கிட்டு இது எவ்வளோ தூரம் இந்த வட்டம் வருதுன்னு அளந்து எடுத்துக்கணும். இப்படி போட்டுட்டு இது காஞ்ச பிறகு நம்ம தட்டுனோம்னா ஒட்டா இதெல்லாம் ஒட்டிட்டு இது காஞ்ச பிறகு இதில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ், இந்த கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ஒரு ஒரு ஹோல் இருக்கும் இந்த சக்கரியில், இது மேலே வச்சு நான் தைக்கிறேன். ஃபுல்லாக தைச்சிட்டு அடுத்தது இந்த இடையில வந்து சின்ன இந்த கலர் ஸ்டோனை வந்து ஒட்டணும். அப்படியே ஃபுல்லாக இதை சுற்றி கம்ப்ளீட் பண்ணிடணும். பண்ணிட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். ஃபுல்லாக காஞ்ச பிறகு இந்த ஃபுல்லாக நடுவில்லாம் சீக்வன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டு ஒரு ஸ்டோன் செயின், அந்த ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு இந்த மாதிரி சக்கரி வச்சு எல்லாத்தையும் வட்ட மாதிரி சக்கரி வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலால் இந்த கலர் பாசிங் அதாவது பீட், இந்த கலர் பீட்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா குத்தி குத்தி எல்லாம் தைச்சிருக்கிறேன். இடையடையே இந்த சிங்கிள் ஸ்டோனையும் ஒட்டியிருக்கேன் இந்த சாரிக்கு ஏற்ற மேட்ச் மாதிரி. இப்போ இந்த சங்கிலி தையல் போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இதுக்கு அடியிலையும் இந்த பீட்ஸ் ஒன்று ஒன்று பிடிச்சிருவேன். பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளே ஒரு சாமான் வச்சுட்டு நீங்களே உங்களோட க்ரியேட்டிவ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஸ்டோன் வாங்கிட்டு அதை சுற்றி நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி பக்பாட்டும் வரும் ஃபுல்லாகவே. இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சுங்க. இப்போ இதை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து தைக்கிற வீடியோ பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்லீவுக்கு இப்படி செஞ்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் இப்போ செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது நான் வந்து எப்படி செஞ்சேன்னு ஒரு இது உங்களுக்கு மற்ற ஸ்லீவுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 36 சைஸ்க்கும் 37 சைஸ்க்கும் நான் வந்து எப்படி பிகினஸாக இருந்தால் நீங்கள் எப்படி கட் பண்ணலாம், அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட செஸ்ட் 36 37 இருந்தால் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.